ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தின்படியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே இந்த நாளிலும் கூட கில்கால் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தியானிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட தியானிப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக நற்காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அவர் ஆயத்தப்படுத்த நற்காரியங்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கு. தேவன், பரலோக தேவன் சொல்லுகிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதோ இந்த நாளிலும் கூட நற்காரியங்களை குறித்து நாம் பேசப்போகிறோம். நற்காரியங்களிலே பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான வழிகளையும் சீஷத்துவத்தையும் நாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 13:44 தொடங்கி 47 வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டது, பரலோக ராஜ்யம் அன்றியும் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்திற்கும் நல்ல முத்துக்களை எடுப்பவர்களுக்கும் சகலவிதமான மீன்களை பிடிப்பதற்கும் போன்ற மூன்று காரியங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய இந்த தியானத்தின் வார்த்தை மையமாக வைத்து நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்போம். நற்காரியங்களை குறித்தும் தர்ம காரியங்கள் குறித்தும் ஆண்டவர் அநேக இடங்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோகத்திலே அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்றியும் மத்தேயு 13:44 தொடங்கி 49 முடிய, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை சொல்கிறது, சகல விதமான மீன்களை வாரிக்கொள்கிறான். அப்போ நற்காரியங்களை நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது, நற்காரியங்களையும் தர்மங்களையும் இரக்கத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான வழியை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சந்தோஷம் ஒரு நற்காரியங்களில் அடங்கியிருக்கிறது, தர்ம காரியங்களில் அடங்கியிருக்கிறது. பரலோகத்திற்கு ஆண்டவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரலோக ராஜ்யத்தின் வழியை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் அதாவது பசியாய் அநேகர் இருப்பாங்க, அநேகர் பசியாய் இருப்பாங்க. அவர்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை அவருக்கே செய்கிறோம் என்று வார்த்தை சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ நூலில் நாம் பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அதினதின் வார்த்தைகளை நேர்த்தியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய இந்த பரலோக உவமைகள், பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் நற்காரியங்களிலே அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மத்தேயு எழுதின 25:35 தொடங்கி 39 முடிய அநேக காரியங்களை தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய இந்த நற்காரியங்களை குறித்து மத்தேயு 25:34 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு
உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், தான தர்ம காரியங்களையும் நற்கிரியினாலே செய்கிற அநேகருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரலோகத்துக்கு உண்டான வார்த்தை. ஹல்லேலூயா. உலகம் உண்டானது முதல் ஆண்டவர் வார்த்தை நல்லா கேளுங்க, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நற்காரியங்களை செய்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் ஆயத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நற்கிரியைகளை தேவனுக்காக செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக தங்களுடைய ஆஸ்திகளை விற்றவர்களுக்கு பரலோக ராஜ்யம் ஆயத்தமாய் காத்திருக்கிறது. இந்த தொற்கால் பாருங்க, ஆண்டவருடைய நற்காரியங்களை செய்து வந்து வியாதிப்பட்டு மரித்த நிலையிலும் ஆண்டவருடைய கிருபையினால பேதுரு ஜெபித்து உயிரோடு எழுப்புறாரு. பேதுரு சுற்றி நிக்கிறாங்க பாருங்க, தொற்கால் எங்களுக்கு செய்த அங்கிகளை ஆடைகளை பாருங்க சொல்லி காட்டும் பொழுது அந்த நற்காரியங்கள் சாட்சியாக தொற்காலுக்கு நிற்கிறது. அப்போ நற்காரியங்கள் செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிரதான வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எங்கும் சுற்றி திரிந்த போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அநேகருக்கு நாம் உதவிகளாக இருக்கிறோம். உலகத்தில் அநேக இடங்கள் உண்டு, அநேக அதாவது எப்படி அநேக மக்கள் இருக்கிறார்கள், அநேக கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அநேக விதவைகள் இருக்கிறாங்க, அநேக ஏழைகள் எளியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தேடி போய் நாம் நற்காரியங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செய்யும் பொழுது தொற்கால் ஒரு கூட்டத்தை பேதுரு வரும்போது ஒரு பெரும் கூட்டம் பேதுரு நோக்கி சென்றது. அல்லேலூயா. அப்போ நாம் நற்காரியங்களை செய்யும் பொழுது ஒரு கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம் தேவனுக்காக, பரலோகத்திற்காக. அல்லேலூயா. அப்போ நற்காரியங்களிலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. பரலோக ராஜ்யம் அவர்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நற்காரியங்களை நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்னும் அதிகமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எங்கெல்லாம் எதையெல்லாம் நாம் இழக்கிறோமோ அதையெல்லாம் ரெண்டு மடங்கு நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் நீங்கள் எதையெல்லாம் எழுந்தீங்க, எந்த நிலத்தை எழுந்தீங்க, சொத்து எழுந்தீங்க, எந்த பிள்ளைகளை எழுந்தீங்க, மனைவி எழுந்தீங்க, எல்லாவற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இழந்ததை ஈடான இரட்டத்தனையான நன்மையை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். இரக்கமானது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறது. இப்ப தான தர்மங்கள் ஆண்டவருடைய வருகையிலே நமக்கு மன்னிப்பை கொண்டு வருகிறது. நியாயத்தீர்ப்பிலே நமக்கு மன்னிப்பை கொண்டு வருகிறது. தான தர்மங்களை செய்வதனாலே நமக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை அளிக்கிறது. தான தர்மங்கள் அநேகருடைய வாழ்வை புதுப்பிக்கிறது. தான தர்மங்கள் அநேகரை கிறிஸ்துவின் அண்டையில் நடத்தி செய்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருப்பதற்கு யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமான பிதாவாகியது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்போ ஒரு பக்தி உள்ள சந்ததியை அவர் நமக்கு கொடுக்கிறார், பக்தி உள்ள சந்ததியாக அவர் நம்மை மாற்றுகிறார். எப்படி? தான தர்மங்களை, நற்காரியங்களை செய்கிறதுனாலே நாம் சுத்தமான சந்ததி, பக்தி உள்ள சந்ததியாக, சுத்தமான பக்தி உள்ள சந்ததியாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, சுத்தமான பக்தி உள்ள சந்ததி இந்த தான தர்மங்களை செய்வதனால, விசாரிப்பதனால. அநேகருக்கு சென்று போய் நாம் விசாரிக்கணும். ஒரு மாதத்துல நாம் ஒரு திட்டங்கள் போட்டு அநேகரை சந்தித்து ஒரு குடும்பத்தை தொடர்ந்து சந்தித்து கொண்டே உதவி செய்து கொண்டே அவருடைய நற்காரியங்களை நாம் விசாரித்து கொண்டு வரும் பொழுது அந்த குடும்பம், ஆண்டவரை அறியாத குடும்பம் நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்காமலேயே நற்காரியங்களை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே புரோகிதாதி மக்களை நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொர்னேலியுன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவரும் அநேக நற்காரியங்களை செய்தார், அநேக நற்காரியங்களை செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவை அனுப்பி, அந்த கொர்னேலிய வீட்டுக்கு பேதுருவை அனுப்பி, அந்த அதாவது கொர்னேலியை செய்த தான தர்மத்தின் நிமித்தம் ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார், ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அப்போ பேதுரு வந்து
தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக அறிவித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை குறித்து விளக்கி சொல்லி அந்த கூட்டத்துக்கே தேவன் பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டார். அப்போ தான தர்மத்து நிமித்தம் இப்படிப்பட்ட சுவிசேஷம் அதாவது ரட்சிப்பின் காரியம் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நற்காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். நற்காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், பரிசுத்த சந்ததியை ஆயத்தம் பண்ணுகிறார். நற்காரியங்கள் நிமித்தம் அதாவது இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பு அல்லாது நியாய தீர்ப்பிலே இரக்கம் பாராட்டும்படியாக நமக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வந்து பேசுவார். அல்லேலூயா. இந்த நாளத்தில் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். யாருக்காவது ஒரு குடும்பம், ஒரு அனாத இல்லம், ஒரு முதியோர் இல்லம், எதையாவது தேடி போய் நாம் தொடர்ந்து நம்மளால் இயன்றதை நாம் அவர்களுக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளை சந்ததியை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஒவ்வொரு வேலை கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் தீர்மானம் எடுத்து கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்திற்கும் நல்ல பிதாவே, நற்காரியங்களிலே ஒவ்வொன்றமாக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் வார்த்தையின்படி இதோ உம்முடைய வார்த்தைக்காக நன்றியப்பா. தகப்பனே, ஒரு விசை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருந்து நான் பல ஆசீர்வாதங்களை பெறுகிறேன். நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறீர், நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கம்பெனியில் போகிற ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அதை கொண்டு நாங்கள் நற்காரியங்களை செய்ய எங்களுக்கு வழிவாசலை திறந்துவிடும், வழிவாசலை எங்களுக்கு திறந்துவிடும் ராஜா. எங்கள் உள்ளத்திலே நீங்க பேசும் ஆண்டவர், நாங்கள் யாருக்கெல்லாம் நற்காரியங்களை செய்யணுமோ எங்களுக்கு அந்த பாதையை காட்டும் ராஜா. ஆண்டவர், விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தேடி சென்று நாங்கள் நற்காரியங்களை செய்ய எங்கள் தேவனங்களை அபிஷேகத்தை அனுப்பும்படியாக செபிக்கிறேன் அப்பா. எங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. கொள்ளை பொருளாக ஆசீர்வதியும் தகப்பனு. ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையிலே நீ கொடுக்கிற உம்முடைய எங்களுக்கு கொடுக்கிற உம்முடைய வார்த்தையிலே தகப்பனே, நாங்கள் புதிதாக நாளுக்கு நாள் புதிதாக நாளுக்கு நாள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக எங்களை சுற்றித் திரிய வையும் தகப்பன். மீட்பெரும் ஆண்டவர் வச்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேற்றுமே நிரப்புமே பேலன்ஸ்.